முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. அந்த சின்ன புள்ளைய அடிக்க போறியே, இல்ல உனக்கே நியாயமா இருக்கா? நீயும்தான் ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிய, அதுகிட்ட நான் இப்படி பண்ண நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? என்ன கண்மணி இவ்வளவு கோவமா பேசுற? நான் ஒன்னும் அடிக்கணும்னு நினைச்ச அப்படி பண்ணல, பொய் சொன்னா. அதான் அவளை நான் மறக்கினேன். ஏன் ஸ்வேதாவை அடிக்க கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஓ, உரிமை வர வேணுமா? எல்லாத்தையும் நீ உரிமையாவே எடுத்துப்பியா? என் பொண்ண அடிக்க அதிகாரம் பண்ணலாம், உனக்கு எந்த உரிமையும் இல்ல. கண்மணி என்ன பேசுற? விடு, போட்டோ போனா போட்டோ, வேற ஃப்ரேம் போட்டுக்கலாம். நீங்க சண்டை போடாம இருங்க. இல்ல மாமா, இதெல்லாம் சும்மா விடவே கூடாது. ஏண்டி இத்தனை நாள் கழிச்சு இங்க வந்து ஒட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம என் பொண்ணைய அடிக்க கை ஓங்குவியா? இரு, நான் அத்தைய கூப்பிடுறேன். என்ன கோயிலுக்கு போனா திரும்பி வரவே மாட்டாங்களா? வரட்டும், இத நான் சும்மாவே விட போறதில்ல. ஏன் பொண்ணையே அடிக்க வரியா? இருடி, அத்த வரட்டும் உனக்கு இருக்கு. ஏன் கண்மணி, என்ன இத போய் பெருசுபடுத்திட்டு இருக்கற? இத இதோட விட்டுட்டு போங்க. ஏற்கனவே மரகதம் ஒரு மாதிரி இருக்கா? நீ வேற தேவையில்லாம அதையும் இதையும் சொல்லி குடும்பத்துல பிரச்சனை பண்ணாதமா. மாமா நீங்க அமைதியா இருங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. என் பொண்ணையும் அடிக்க வரல, மத்த வரட்டும். என்ன தேடி வந்திருக்கீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னால என்ன ஆகணும்? சாமி, இது என் பேத்தியோட ஜாதகம், பேரு பூமிகா. கொடுங்க. இவ 6 வருஷமா என்ன பிரிஞ்சிருந்ததுனால என் மேல அளவுக்கு அதிகமா பாசம் காட்ட மாட்டேங்கிறா. ஆனா இனிமே அவ எப்பவும் பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி வரணும். எல்லாரையும் விட என் பேத்திக்கு என்னதான் பிடிக்கணும், அதுக்கு ஒரு நல்ல வழிய சொல்லுங்க சாமி. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.